அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சனி ஞாயிறு லீவுடன் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை இருக்கக்கூடிய பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஜாப்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 55,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். அந்த ஜாப்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் ஃபைல் சரிபார்க்குற வேலை ப்ளஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளிவர அத்தனை வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் மூலமாக அப்டேட் கொடுத்துட்றாங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். இதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டிரைவர் அண்ட் டிரைவரோட அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் தான். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், தந்தை பெயர், கணவர் பெயர், பிறந்த தேதி, நீங்கள் என்ன ஆனா பெண்ணா அந்த டீட்டெயில்ஸ், குடியுரிமை, மதம், கம்யூனிட்டி, பிறந்த ஊர், சொந்த மாவட்டம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் திருமண மாணவராங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி, இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதை இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாமே வந்து கரண்ட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த நம்பர் மட்டுமே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணுறப்போ அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே அவங்க கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுக்கும் எஸ்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே டிக்ளரேஷனில் வந்து இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இடம், நாள் இது வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஹின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். சான்றிதழ்களின் நகல், மதிப்பெண் சான்றிதழ், வயது, இனம் மற்றும் இதர சான்றிதழ்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பின்புறம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி, 6200001 அப்படிங்கிற பின்கோடு இருக்க அட்ரஸுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து கிடைச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்ன போஸ்ட்டுக்காகன்னு பார்த்திங்கன்னா நடமாடும் சிகிச்சை பிரிவு ஊர்தி வாகன ஓட்டுநர் மற்றும் நடமாடும் சிகிச்சை பிரிவு ஊர்தி வாகன உதவியாளர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ், 2 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவர் போஸ்ட்டுக்கு பெர் மந்த்துக்கு 12,000, அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பெர் மந்த்துக்கு 8,000 ரூபாயும் சேலரியை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/1/2024 உள்ளபடி 18 வயதும் முடிஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசிஏ அண்ட் எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாமே பார்த்திங்கன்னா 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி டிஸ்டிடியூட் விடோ எல்லா கேட்டகரியும் சேர்ந்தால் டிஸ்டிடியூட் விடோ இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டி பிசி இருந்தாங்கன்னா 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் அதர் கேட்டகரியாக இருந்தால் 50 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸும், அந்த டிரைவருக்கான அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ், 2 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே கம்யூனிட்டி வைஸுமே வந்து 2 போஸ்ட்டுக்குமே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எல்எம்வி பேட்ச், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகுதிகள் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாமாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து கிடைச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க.
அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து பர்மனெண்ட்டான போஸ்டிங். நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. இந்த போஸ்ட் மட்டும் பர்மனெண்ட்டான போஸ்டிங் தான். அதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2021 அந்த டேட் படி மினிமம் 18 வயது முடிஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், பிசி பிசி எம்பிசி பிஎன்சியாக இருந்தால் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டி ஆல் கம்யூனிட்டி சேர்ந்த டெஸ்டிடியூட் பீடோ இவங்க வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டி பிசி இருந்தால் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுமே வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான அஃபீஷியல் அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நோட்டிஃபிகேஷனே இருக்குது. இந்த 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக எது வேணுமோ உங்களுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது தான். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரர் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், குடியுரிமை மதம், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், பிறந்த ஊர், சொந்த மாவட்டம் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி இரண்டுமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி இதெல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஏறக்குறி எல்லா ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. இங்கே டிக்ளரேஷனில் உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருங்க. இங்கே இடம், நாள் இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. அது என்னென்னங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கல்வி சான்றிதழ்களோட நகல், நீங்கள் எஜுகேஷனல் ப்ரூஃப் கொடுக்கணும், அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, வயது, இனம் மற்றும் இதர சான்றிதழ்கள் இதெல்லாமே வந்து செல்ஃப் அட்டெஸ்டேஷன் காப்பீஸ் தான் இந்த அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ஈவினிங் 5:30 சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம முனையை பார்த்தோம், மாவட்ட திறனாளிகள் நல அலுவலர், மாவட்ட திறனாளிகள் நல அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பின்புறம், கண்டோன்மெண்ட், திருச்சி 6200 1 அப்படிங்கிற இந்த பின்கோடு இருக்க அட்ரஸுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி ஏப்ரல் 11ஆம் தேதி ஈவினிங் 5:30 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து, தொலைபேசி எண் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.